பின்பற்ற ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கானோ இவங்க என்னன்னா நாங்க தான் குரானத்தை பின்பற்றுவோம், எந்த அளவுக்கு நான் குரானத்தை பின்பற்றுறேன்னு சொல்லி இவங்களுடைய விஷயத்தை பாருங்க. இப்ப உதாரணமா வந்து அசிங்கமா நினைக்க கூடாது, உள்ளதை சொல்லி காட்டுறான் செலவுகள் சொல்லி கொண்டு. ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவன் தனியா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டான்னு சொன்னா அவங்க சுய இன்பம் அடையுதல்ங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை சில பேர் செய்யறாங்க. இது மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருக்கிறான், அதை வச்சுக்கிட்டு இந்த செலவு கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ சுய இன்பம் பண்ணிக்க, ஊருக்கே வரமாட்டான் அப்போ தாம்பளம் வெளிநாட்டுக்கு போனானே ஒரு மனைவியை தேடிட்டு வரணுமா இல்லையா, மனைவியை தேடிட்டு வராமல் செய்ய நீனா எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இது மார்க்கத்தில் தப்பு இல்லைங்கிறான். அட குரானில் தெளிவாக இருக்கடா, அல்ல என்ன செய்யணும், இல்லா அல அசுவாஜிகும் அவுமா மலக்கத்து ஐமானுகும் பைன்னகும் கயிறு மழுவீன், தங்கள் மனைவிமாரிடம் தவிர வேறு வகையில் அடிமை பெண்கள் இப்போ கிடையாது, அம்மனைமார்கள் தவிர வேறு வகையில் அவர்கள் தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்ள மாட்டார்களே, கற்பை காத்துக் கொள்வார்களே, அவங்க தான் வெற்றி பெற்றார்கள் நல்லா சொல்றானே அப்படின்னு கேட்டா நல்லா சொல்றான். செலவு யாருன்னு சொல்லலையே, ஒரு செலவு சொல்லிவிட்டார, இது செய்யலாம்டு இதை செய்யலாம்டு இந்த மாதிரி அது குரானுக்கு மாத்தமா சொன்னாலே சரி சரி பார்ப்பானு நமக்கு வசதியா என்ன இருக்குது. பல பேர் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் செலவு இருக்கும் பொழுது யாராவது ஏதாவது சாதகமாக சொல்லியிருக்க மாட்டாங்களா, சரி சரி பார்ப்பானுவோம் இது நமக்கு சூட்டாக இருக்கும் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நவி ஹதீஸ் காப்பாளர்கள் பேர் என்னது, பேரே சலபி. சலபிக்கு அர்த்தம் என்ன, நாங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட மனசு நின்று கேட்போன்னு அர்த்தம். எப்படி மதுஹபு அதுதான், மதுஹபோடு கொஞ்சம் மோசம் ஒன்று பண்ணால் சொல்லலாம், ஏன் மதுஹபு ஒத்த தலைவருக்கு பின்னாடி அபு ஹனீபா முடிஞ்சு போச்சு கதை. இவங்களுக்கு யாரை வேணா எடுத்து சந்தேகம் போட்டுருவாங்க, சலபின்னு சொல்லிட்டு ஒத்தனை செய்வான்னு கேட்டால் இது கூடுமா, என்னடா கூடும் இந்த அந்த அந்த சலபு சொன்னார், இன்னொருத்தன் கிளப்பிட்டுருவான் நீ என்னடா கூடாது ஏன் அந்த செலப்பி சொன்னாரு, இன்னொருத்த முஸ்தகமா ஏன் அந்த செலப்பி சொன்னாரு, அட பத்து பேர் இருந்தால் பத்துக்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்களா, வாய்க்கு வந்தபடி விட்டு அடிக்க வசதியாக இருக்குது. எதை வேண்டாலும் சொல்லி இப்படி தேடி பார்த்தா யாராவது சொல்லியிருப்பாங்க, குரானில் உள்ளது தேடினா உள்ளது தான் வரும், ஹதீஸில் உள்ளது தேடினா உள்ளது தான் வரும். நீங்கள் மனுஷன் நேரத்தை கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கிடைக்கும், என்ன மாதிரி சட்டம் வேணுமோ அப்படி கொஞ்சம் விளங்காத்தனமாக யாராவது உடல் இருப்பார்கள், அதுகளையோ பொறுக்கி பொறுக்கி வச்சுக்கிட்டு நினைச்சுவாங்க இதுதான் மார்க்கம்னு சொல்லி ஆட்டம் போடக்கூடிய காட்சியை பார்க்குறான்.